விளம்பர நிறுவனங்களுக்கு எதிராக பிரபல நடிகை தமன்னா தொடர்ந்த வழக்கில் உரிய பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒப்பந்த காலம் முடிந்த பின்னரும் தான் நடித்த விளம்பரங்கள் ஒளிபரப்பாவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை நாடும் அளவிற்கு தமன்னா தள்ளப்பட்டதன் பின்னணி என்ன? உச்ச நட்சத்திரமாக மின்னியதால் பல்வேறு விளம்பர நிறுவனங்கள் அவரின் மூலம் தங்களது ப்ராடக்டுகளை விளம்பரப்படுத்தின. அதில் சோப்பு மற்றும் நகைகளை வாங்கி விற்கும் பிரபல நிறுவனங்களுக்கு விளம்பர மாடலாக தமன்னா நடித்திருந்தார். இந்த ஒப்பந்த காலம் நிறைவடைந்த பின்னரும் இவ்விரு நிறுவனங்களும் தான் நடித்துள்ள விளம்பரத்தை பயன்படுத்துவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமன்னா வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி, நகைகளை வாங்கி விற்கும் நிறுவனம் தமன்னாவின் விளம்பரத்தை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். ஆனால் தொடர்ந்து தனது விளம்பரத்தை பயன்படுத்துவதாக கூறி அந்த நிறுவனத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கோல்டு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமன்னாவின் விளம்பரத்தை தங்கள் நிறுவனம் நிறுத்திவிட்டதாக தெரிவித்தார். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் தங்கள் பழைய விளம்பரங்களை தனிநபர் பயன்படுத்துவதாக கூறினார். அதற்கு தாங்கள் எந்த வகையிலும் பொறுப்பேற்க முடியாது என்று வாதிட்டார். இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வருகின்ற செப்டம்பர் 2 தள்ளி வைத்தார். இதேபோன்று சோப்பு நிறுவனத்திற்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எதிர் மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகவில்லை. இதனால் வழக்கை வருகின்ற செப்டம்பர் 12 நீதிபதிகள் தள்ளி வைத்துள்ளனர்.